பத்திரிகையாளராக நான் கரியர் தொடங்கினேன் இந்தியா டுடேயில். டைரக்டராக ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். இப்போது சக்ரா ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக சில விஷயங்கள் செய்யலான்னு முடிவு பண்ணோம். வர வருஷம் 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அதே போல் வர வருஷம் வாவுசியோட 150th இயர், ரெண்டும் கம்பைண்டாக வந்தது. வாவுசி பற்றி தேடி தேடி படிக்கும்போது ஜென்ரலாக சில விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும், கப்பல் ஒட்டிய தமிழன் அப்படின்னு. ஆனால் அவரோட ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருக்குது. தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் லாயர், அப்பா லாயர், தாத்தா லாயர், அவர் லாயர். அடுத்தது மிகப்பெரிய செல்வந்தரான குடும்பம் எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர் படிக்கிறதுக்கு தனி பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தப்போ எல்லாம் இருந்து ஃப்ரீடம் ஃபைட்டுக்குள்ளே இறங்கினார். அவரோட வியூகம் வித்தியாசமாக இருந்தது. எப்படி வியாபாரத்திற்காக வந்து நம்மளை அடிமைப்படுத்தினாங்களோ அந்த வியாபாரத்தில் அவங்கள முடிக்கணும்னு முடிவு பண்ணி தான் அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் எதிர்த்து ரெண்டு கப்பல், லாவோ அண்ட் காலியோ அப்படின்னு சொல்லி ரெண்டு கப்பலை ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணார். அண்ட் ஹீ இஸ் த வெரி ஃபஸ்ட் பர்சன் டு இன்ட்ரடியூஸ் ஷேர் மார்க்கெட் இன் இண்டியா. அதே மாதிரி தொழிற்சங்கம், தொழிலாளர்கள் போராட்டம் அப்படின்னு ஒரு ஆரம்பித்து வச்சதும் அவர் தான். அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, அவரோட எல்லா கனவும் சரிக்கப்பட்டுச்சு, ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு, 18 மணி நேரம் செக்கிலுக்கு விட்டாங்க. அந்த ஜெயில் வாழ்க்கையில் இவர் லாயராக இருந்ததுனால ஃபைட் பண்ணி ரெட்டை ஆயுள் தண்டனையை 8 வருஷமாக குறைச்சார். அந்த 18 மணி நேரம் செக்கு இழுத்துட்டு அன்னைக்கு ஒரு மனுஷன், சராசரி மனுஷன் என்ன பண்ண போகிறான், கையெல்லாம் இதாகும். அந்த மனுஷன் புக் எழுத ஆரம்பிக்கிறாரு, திருக்குறள் உரை, த ஃபஸ்ட்டு மோட்டிவேஷ்னல் புக் இன் தமிழ், ஜேம்ஸ் ஆலனுடைய டிரான்ஸ்லேஷன். இவ்வளோ கஷ்டத்துக்கு கூடவே ட்ராவல் பண்ண தன்னோட ஒய்ஃபுக்கான பயோகிராஃபி, இப்படி ஃபுல்லாக அந்த தமிழில் 16 புத்தகங்களுக்கு மேலே எழுதுகிறார். இவரை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது உருவானது தான் இந்த பெருங்காற்றே. அவரை தேசம் முழுக்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் பிரம்மாண்டமாக கொண்டாடணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா இந்த பெருங்காற்றே. இந்த டெசிஷன் எடுத்ததுக்கு உடனே என் டீமில் பேசினேன், ஜிவியை மீட் பண்ணேன், இது என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பெருங்காற்றை ஒரு ஆல்பமாக கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஒரு சாங், 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். எல்லாருக்கும் தெரியும் 50th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் ரகுமான் சார், வைரமுத்து, பரத் பாலா கூட்டணியில் தாய்மண்ணிய வணக்கம் பாட்டு தேசிய அளவில் பெரிய எழுச்சி அந்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துச்சு. அந்த மாதிரி 25 இயர்ஸ் கழித்து வரக்கூடிய 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் உருவாகிற பாட்டு பெரிய எழுச்சியை கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி தெரியணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். முடிவு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தமிழ் அப்படின்னு ஒரு சிங்கிள் லாங்குவேஜில் கொடுக்காம திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து 12 மொழிகளிலும் இந்த பாடல் உருவாகுது. இதில் ஒரு விஷயம் நம்ம எப்போ ஃபீல் பண்ணுவோம், நமக்கு ஏகப்பட்ட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நமக்கு தெரியும், ஆனால் நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாமே நார்த் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு தெரியாது. நம்ம கட்டபொம்மை மாதிரி கண்டிப்பாக அசாமில் ஒரு கட்டபொம்மை இருந்திருக்கலாம், மிசோரமில் இருந்திருக்கலாம், காஷ்மீரில் இருந்திருக்கலாம், நமக்கு அவங்கள பற்றி தெரியாது. பெருவாரியாக ஒரு 10-15 பேர், 20 பேர் பற்றி தான் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். இதை இந்த சாங்கில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இந்த சாங்கோட விஷுவல் கண்டென்ட்டில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம பல இடங்களில் நம்ம ஷூட் பண்ண போகிறோம். அதில் ஒரு கண்டென்ட்டாக த வேர்ல்டு லாங்கஸ்ட் பெயிண்டிங், கேன்வாஸ் பெயிண்டிங், வாட்டர் கலரில் பண்ணுற மாதிரி 75 த பெஸ்ட் பெயிண்டர்ஸ் ஆர்டிஸ்ட் இந்தியாவிலேருந்து வரவழைச்சு, த வேர்ல்டு லாங்கஸ்ட் பெயிண்டிங், 6 கிலோமீட்டர் லென்த், கேரியிங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட போர்ட்ரைட்ஸ். நம்ம பூலித்தேவனில் ஆரம்பித்து, தமிழ் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி, பூலித்தேவனில் ஆரம்பித்து மருது சோரில் ஆரம்பித்து கட்டபொம்மை ஊமதுரையில் ஆரம்பித்து வாவோசியில் போய் பாரதியில் போய் அப்படியே கம்ப்ளீட் இந்த ஈவெண்ட் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. வணக்கம். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான முயற்சியில் நான் ஒரு பகுதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சும்போது தேவாரம் பாடல்களில் தான் வந்து இசையமைக்கப்பட்டது. நம்மளுடைய கோடி, தேசிய கோடி வந்து அதை கேட்டு தான் வெண்ணில் பறந்தது. ஸோ 75 வருஷம் கழித்து நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சாங் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து என்னுடைய தேசத்தையும் என்னுடைய மொழியும் நான் ரொம்ப நேசிக்கிறேன். அண்ட் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து நான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய சைட்லேருந்து
ஒரு ஒரு நல்ல ஒரு சாங் ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணி இந்த நிகழ்ச்சியிலையும் இந்த இந்த செலிப்ரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பகுதியான இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய டீம் ராஜசேகர் சார், அப்புறம் நம்ம ஆடி ராஜசேகர் சார், நம்ம என்டையர் டீமுக்கும் நன்றி ஃபார் என்ன என்ன யோசித்ததுக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த இந்த சாங்கில் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு. நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணணும். எல்லா ஸ்டேட்லேயுமே ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க லைஃப்பை கொடுத்து நமக்கு ரொம்ப சால்டான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த 75th இயர் வந்து நமக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்குது. அதேமாதிரி வாவுசியை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய சான்ஸாக இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி பெருங்காற்றையில் நான் ஒரு பகுதியாக இருக்கிறது. 12 மொழியில் வந்து இந்த சாங் பண்ணப்போது பெஸ்ட் சிங்கர்ஸ், பெஸ்ட் லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருமே ஒரு பாட்டாக இருக்க போகிறாங்க. ஸோ ஒரு ஒரு நல்ல சாங்காக இது அமையும் நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருடைய பிளெஸிங்ஸும் வேணும். அண்ட் ஐ ஹோப் இட் பிகம்ஸ் அ வெரி வெரி ஹியூஜ் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். இது எப்படி சார் இருக்குது? காற்றே பெருங்காற்றே, இதில் எது சார் நல்லா இருக்குது அப்படின்னு தான் ஆரம்பித்தார். நான் யோசிக்கவே இல்லை. காற்றே நிறைய தடவை வந்திருக்கு சார், பெருங்காற்றேன்னு வச்சுக்கலாம் சார் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இது. இது பெருங்காற்று வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு பெரிய விஷயமாக மாறணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்ன தான் கண்டென்ட் எழுதினாலும் நம்மெல்லாம் சேர்ந்து அதை விஷுவலாக்குனா தானே அது வந்து பிரமாதமாக வரும். ஸோ கனெக்டிங் வித் கலர்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் வேறு வச்சுருக்காரு. ஸோ அவர் ஃபீல் பண்ண கலர்ஸை கன்னியாகுமரியிலேருந்து வந்து காஷ்மீர் வரைக்கும் அந்த கலர்ஸை கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணி அவர் நினச்ச மாதிரி கொடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும் தான் இருந்துச்சு. இப்படி ஒரு சான்ஸ் வந்து ஆஸ் எ சினிமாட்டோகிராஃப் கிடைக்கிறது கஷ்டம். ஒரே சாங்குக்குள்ளார இவ்வளோ பெரிய விஷயத்தையும் கொண்டு வருது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். ஜிவி சாரோட சாங் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் என்ன மாதிரியான ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணுவார், ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணுற ஒரு ஜிவி சார் அவர். அவருடைய பாடலில் இதை நான் வந்து ஷூட் பண்ணுறதுல உண்மையிலே ரொம்ப பெருமையான விஷயமாக தான் இருக்குது. அதுவும் நம்ம விடுதலைக்காக போராடின அத்தனை பேரோட உருவங்கள் மட்டும் இல்லாத எல்லாருமே உயிராக வர்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் ஒன்று மைண்டுக்குள்ளே இருக்குது. எல்லா கலர்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஆல்பமாக கொண்டு வர்றதுக்கான அத்தனை முயற்சியிலையும் நான் டெஃபினட்டாக இவங்களோட உறுதுணையாக இருப்பேன். ராஜசேகர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஜிவி சாரோட சாங்கை ஷூட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். இப்போ கூட நேற்றி கூட ஒரு அவரோட சாங் வந்து ருத்ரன் படத்தில் ஷூட் பண்ணப்போ எல்லாரும் கண் கலங்கிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா அம்மா பற்றிய பாடல் வந்து ஜனனிக்கு பிறகு இந்த பாடல் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். இந்த விஷயங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போகிற உங்களை எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை கொண்டு போய் எல்லாருக்கும் மக்களுக்கு சேர்க்கணும். தேங்க்யூ வெரி மச். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, ஒரியா, மராட்டி, பெங்காலி, போஜ்புரி, பஞ்சாபி, குஜராத்தி அண்ட் கொங்கனி. தீஸ் ஆர் த 12 லாங்குவேஜஸ். ஹிந்தியில் தெலுங்குலலாம் என் பாடகர்கள் பாடகர்கள் யாரெல்லாம் பாட போகிறாங்க? சிங்கர்ஸ் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, பட் ரைட்டர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஹிந்தியில் இர்ஷாத் கமல் எழுதுறதுக்கு பேசிகிட்டு இருக்கோம். தமிழில் வந்து அருண்ராஜா எழுதுகிறாரு. தெலுங்குல அனந்த் ஸ்ரீராம் எழுதுகிறாங்க. இது வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிச்ச லாங்குவேஜஸ்லையும் வி ஆர் ஒர்க்கிங். இந்த மாதிரி ஆல்பம் இந்தியா லெவலன்னா ஒரு பிரதமர் ஜனாதிபதி அவங்க தான் வெளியிட்டால் ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம் முடியும்போது அப்படி தான் வெளியிட போகிறாங்க. அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, 12 லாங்குவேஜுக்கு 12 ஹீரோ ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்ட்டு இந்த மாதிரி இந்த செலிப்ரேஷன் வில் கோ ஆன். அப்படி முக்கியமானவங்க தான் வெளியிடுவாங்க.